ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் தேட்டர் அதுக்கப்புறமா ஓடிடியில் ப்ரீமியர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன படங்கள்லாம் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐமர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை இந்த வாரம் தேட்டரில் கொண்டு வராங்க அதில் குறிப்பாக அந்த படத்தை ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ரெண்டு லாங்குவேஜில் அந்த படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ் டப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் இங்கிலீஷ் ஹிந்தி மொத்தமாக ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் அந்த படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வராங்க அதுக்கப்புறமா பர்பி அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை இந்த வாரம் தேட்டரில் கொண்டு வராங்க அதில் குறிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் அந்த படத்தை வந்து தேயிட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க அதுக்கப்புறமா நம்ம விஜய் ஆண்டனி நடிச்சு இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கொலை அதுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் தாஸ் நடிச்சு இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அநீதி அதுக்கப்புறமா சத்திய சோதனை அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை இந்த வாரம் தேயிட்டர்ல கொண்டு வராங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீகாந்த் நடிச்சா எக்கோ அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை இந்த வாரம் தேய்ட்ருல கொண்டு வராங்க இந்த படங்கள் எல்லாமே இந்த வாரம் தேயேட்டர் ரிலீஸ் ஆகுது நீங்க யாருனாச்சும் அந்த படங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தேய்ட்ருல போய் பாருங்க அதுக்கப்புறமா நம்ம மடனோஸ்வின் டேரெக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் இலிசன மாவீரன் இந்த படம் இந்த வாரமும் தேட்டர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஐடியா போய் பாருங்க அதுக்கப்புறமா நம்ம விக்னேஷ் ராஜா டேரக்ஷனில் நம்ம அசோக் செல்வன் சரத்குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ரீசெண்டாக தேட்டர் எலிசனா போர் தொழில் இந்த படத்தை ஏழாவது வாரமும் தேட்டரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க அதுக்கப்புறமா நம்ம மாரி செல்வராஜ் டேரக்ஷனில் நம்ம உதயநிதி வடிவேலு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ரீசெண்டாக தேட்டர் எலிசனா மா மன்னன் இந்த படத்தை இந்த வாரமும் ஒரு சில தேட்டரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா தேட்டரில் போய் பாருங்க அதுக்கப்புறமா இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ஓடிடியில் பிரிமியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு நடிச்சு ரீசெண்டா தேட்டர்லீசான பாய் மொழி நீ எனக்கு இந்த படத்தை இந்த வாரம் சிம்பிளிஸ் சவுத் அதுக்கப்புறமா டென்ட் கோட்டா இந்த ரெண்டு ஓடிட்டிலுமே இந்த படத்தை வந்து ஃபோர் கே டுவல் பி அட்மாஸ்ல பிரிமியர் பண்றாங்க நீங்க யாராச்சும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஓடிடியில் உங்களுக்கு எந்த ஓடிட்டி பிடிச்சிருக்கோ அந்த ஓடிடியில் அந்த படத்தை போய் பாருங்க அதுக்கப்புறமா சிங்க் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை இந்த வாரம் டைரக்ட் ஓடிடி பிரிமியர் ஆகா தமிழ் ஓடிடியில் கொண்டு வராங்க நீங்க யாருனாச்சும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா ஆகா தமிழ் ஓடிடியில் போய் பாருங்க அதுக்கப்புறம் அப்புறமா வசந்தராஜ் நடிச்சு ரீசெண்டா தியேட்ரு எலிஷா அஸ்வின்ஸ் இந்த படத்தை இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல பிரிமேட் பண்ணிருக்காங்க இதுல குறிப்பா அந்த படத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நாலு லாங்குவேஜ்ல பிரிமேர் பண்ணிருக்காங்க நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை இது வரைக்கும் பாக்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாருங்க அதுக்கப்புறமா நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல நம்ம உதயநிதி ஸ்டாலின் நம்ம வடிவேலு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ரீசென்ட்டா தியேட்டர் எலிஷனா மா மன்னன் இந்த படத்தை இந்த வாரம் அந்த ஒரு அதர் கண்ட்ரி ஓடிடில பிரிமேர் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு போன வாரமே இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்க வேண்டியது ஆனா போஸ்ட் பண்ணி இந்த வாரம் அந்த படத்தை வந்து அந்த ஒரு ஓடிடியில் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு மேபி இந்த வாரம் அந்த ஒரு ஓடிடியில் அந்த படத்தை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே இந்த படத்தை போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த வாரம் தேட்டர் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிற படத்தில் நீங்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ஈக்கிரா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்றத கீழே மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்க ஓடிடி அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா தான் போகிற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்